ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ காலையில் நம்ம சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். இந்த டைம் வந்து ரொம்ப குறுகியாக தான் இருக்கும். ஆனால் காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு நீண்ட நேரத்தை இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிலேருந்து 10 மணி நேரம் கேப் வரும். அப்போ காலையில் வெறும் வயிறாக இருக்கும்போது ஒரு சிறந்த உணவு தான் உடம்புக்கு வந்து அதிகப்படியான நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அப்போது காலையில் சிறந்த உணவை நம்ம எப்படி அமைச்சுக்கணும், காலை உணவு எப்படி இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் சொல்லுங்க. அன்பே சிவம், நான் உங்கள் மையரி சுகுமார். பாருங்கள், காலை உணவு என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சில பேர் வந்து காலை உணவே வந்து தவிர்க்கிறாங்க, காலையிலேயே விரதம் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் 16 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் வந்து காலை உணவுக்கே வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலை உணவை வந்து நாம் தவிர்க்கக்கூடாதுங்கிறது தான் மேல்நாட்டவர் வச்சுருக்கான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு, அந்த விரதத்தை முடிச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ காலை உணவுலேயே எந்த உணவை சாப்பிடுவது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லைங்களா? பாருங்கள், நம்ம வழக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம், டிஃபன்னாலே வந்து இட்லி பூசி பூரி தோசை இந்த மாதிரியான உணவுகளையே வந்து நம்ம வழக்கமான உணவுகளாக வைத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இதைவிட கூடுதல் நன்மை தரக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவுகளில் ஒரு 4 வெரைட்டியாக பிரிச்சிட முடியுங்க. இயற்கையான உணவுகள், அதாவது சமைக்காத உணவுகள் இருக்குது இல்லைங்களா, அவைகள் பழங்கள் காய்கறிகள், அதுக்கப்புறம் சமைத்த உணவுகள் லாகிரி வஸ்துகள், இது மாதிரியெல்லாம் பிரிச்சுக்கிட்டா நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே நம்ம உணவுனே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே எல்லாமே வந்து உணவாகிவிட முடியாது. எது உங்கள் உடம்புக்கு சத்தை கொடுக்குமோ, அதாவது நீங்கள் சாப்பிட்டா உடம்புல எனர்ஜி லெவல் கூடணும், அப்படி இருக்கிறது மட்டும்தான் உணவு. மற்றதெல்லாம் உங்கள் சத்துக்களெல்லாம் உறிஞ்சிட்டு போதும், அதெல்லாம் லாகிரி வஸ்துன்னு சொல்லுவோம். லாகிரி வஸ்துனா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டீயோ காஃபி இது மாதிரிலாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் புத்துணர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கூடுதலாக எந்த நன்மையுமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சத்துக்களையும் சேர்த்து உறிஞ்சு கொண்டு தான் அது செரிமானமாகி வெளியில் போகுது, கழிவாக வெளியில் போகுது. ஆனால் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக உங்கள் உடம்புக்கு சக்தி தரக்கூடியவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையான உணவுகள், சமைக்காத உணவுகள் இருக்குது இல்லைங்கன்னா அவை எல்லாமே வந்து சிறந்த உணவுகள். ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை புத்துணர்வாக வச்சுட்ருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ காலையில் எழுந்திரிச்சது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், இனிப்பு தான் இனிப்பு தரக்கூடிய பழங்கள், மாம்பழம் பப்பாளி சப்போட்டா இந்த மாதிரியான பழங்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி பல உணவுகளை காலை வேளையில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டு பாருங்களேன், காலையில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை அகன்று விடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பூரி பொங்கலெல்லாம் சாப்பிட்ற அன்னைக்கும் இந்த பல உணவுகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு நாளுக்கும் 2 தினங்களையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த பூரியை பொங்கலை சாப்பிட்டுக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தகதியில் இருந்திருப்பீங்க, அதிகமாக தண்ணீர் சத்து உடம்புக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா உள்ளே போய் செரிமானமாக இருக்கே அவ்வளோ சக்தி தேவைப்படுது, நீர் சத்தெல்லாம் வந்து உங்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் பழங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு சக்தி அதிகம் கொடுக்கும், அதிகமாக நீர் தேவையை ஏற்படுத்துவதே இல்லை உடம்புக்குள்ளே போய். அப்படி நான் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா காலை எழுந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா பல உணவுகளை முதல் தரமான எது உணவுகளாக நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரூட் சாலட்னு சொல்லுவோங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பப்பாளி மாதுளை இது மாதிரியான பழங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி ஃப்ரூட் சாலட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உணவுகளை காலை வேளையில் எடுத்துக்கிறது, பழங்கள் வந்து காலை உணவாக இருப்பது மிக மிக சிறப்புங்க. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பழங்கள் வந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப இனிப்பு, ஏன்னா சில பேர் சர்க்கரை இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா காய்கறிகளுடைய சாலட்டாக எடுத்துக்கலாங்க, வெஜிடபிள் சாலட்னு பேருங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, இந்த நம்ம சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதில் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளை மட்டுமே நீங்கள் தனி உணவாக எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக சிறப்பானது. பாருங்கள், ஃப்ரூட் சாலட் என்பது வேறு, வெஜிடபிள் சாலட் என்பது வேறு. சில பேர் எல்லாத்தையும் குழப்பிக்கிறாங்க, சமைக்கலைன்னா எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தவறு. பழங்களுடைய அமிலத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை என்பது வந்து வேறு. அதே மாதிரி காய்கறிகள் இருக்கக்கூடியது இதுவுடைய உடம்புக்குள்ளே போய் செய்யக்கூடிய வேதிவினை என்பது வேறு. நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமன்படுகிறது, அதனால தான் சமையல் கலை என்று உருவானது. பாருங்கள், சமைச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த பொருள் பாருங்கள், மாங்காய் போட்டெல்லாம் கூட குழம்பு வைக்கிறாங்க, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். அப்போது சிலது வந்து சமையலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதெல்லாம் ஒன்றா சேரலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும். பழங்கள் என்பது பழங்கள் மட்டுமே, காய்கள் என்பது காய்கறிகள் மட்டுமே, அதை புரிஞ்சுக்கிங்க. அப்போ நீங்கள் எந்த உணவை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, பழங்கள்னால் பழங்களை மட்டும் தனியாக உணவாக எடுத்துக்கிங்க. இல்லை காய்கறிகள்னால் வெஜிடபிள் சாலட்டில் உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்கிறதோ அதையெல்லாம் தனி சாலட்டாக எடுத்துக்கிங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் சாப்பிட்லாங்க, எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் இது மட்டும் போதாது, ஏன்னா மதிய உணவு இடைவேளை அப்படிங்கிறது 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், அது வரைக்கும்
ஏன்னா இந்த கலோரிகள்லாம் வந்து சீக்கிரமே வந்து உடம்பை கிரகிச்சிக்குது இல்லையா, சீக்கிரமே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் பசி வந்து சீக்கிரம் உண்டாக்கும். இப்போ சில பேருக்கு அது ஒரு சிரமங்கள் இருக்கும் அப்படின்னா என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, முதல் உணவாக இதை எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வழக்கமான இட்லியோ தோசையோ வந்து இந்த உணவை முடித்து கொண்டு நீங்கள் அதற்கப்புறம் ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ தோணுதோ அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பழங்களை சாப்பிட்டு விட்டு நீங்கள் அந்த மாதிரி கூடுதலாக உங்களுடைய காலை உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறத கூட நீங்கள் பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கூடுதல் ஆற்றலை தரும், ஒரு புத்துணர்வான ஒரு நாளை நீங்கள் அதைக்கு துவங்கி சிறப்பாக வேலை செய்வதற்கு இது உதவியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், சமைக்காத உணவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, சமைக்காத உணவுகளில் பழங்கள் முதல் தரமானவை, காய்கறிகள் அதே போல். இதில் இரண்டில் எதுவோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லை இது மட்டுமே முழு உணவாக எனக்கு போதாதுன்னு சொல்கிறவங்க மட்டும் காலையில் டிஃபன் வந்து இந்த பழங்களோ காய்கறிகளுக்கோ சாலட்டுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு போதிய அளவுக்கான சக்தி கிடைக்குமா, மதியம் வரைக்கும் உங்களால் வந்து மதிய உணவு இடைவேளை வரைக்கும் உங்களால் சமாளிக்க முடியும், அவ்வளோ புராண சக்தி உடம்பில் இருந்துட்டுருக்கு. இதை கடைபிடிச்சிட்டு வாங்க. சமைத்த உணவில் இருப்பவர்கள் முடிந்த வரைக்கும் பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காலை உணவு உங்களுக்கு சிறந்த உணவாக இது இருக்கும். இதை கடைபிடித்து வாருங்கள், பலன் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.